பதினோரு மாதமாக நான் பல பள்ளி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல பள்ளி மாணவர்களுக்கு நான் பாராட்டுகளையும் மெடல்களையும் மாலைகளையும் செய்திருக்கின்றாலும் அந்த மார்ச்சுரையில் நான் வைத்த முதல் மாலை 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பள்ளி மாணவர். இங்கே இருக்கின்ற அந்த 11 சடலத்தையும் பார்த்துட்டு நான் முதலமைச்சரிடம் சொன்னேன், நீங்கள் பிஹெச்சுக்கு மட்டும் வந்தால் போதும், எல்லா உடலுக்கும் இங்கே நீங்கள் மாலையை வைத்து விடலாம் என்று சொன்னேன். முதலமைச்சர் இல்லை இல்லை, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக சென்று அந்த உறவினர்களுக்கு நான் ஆறுதல் சொன்னால்தான் என்னை நானே ஓரளவுக்கு தேர்த்தி கொள்ள முடியும் என்று சொன்னார். அந்த வகையிலே அந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட அந்த 11 சடங்களுக்கும் நேரடியாக நடந்து சென்று தன் கையாலே அரசாங்கம் வழங்குகின்ற அந்த 5 லட்சம் ரூபாய், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 2 லட்சம், அரசாங்கம் சார்பாக தீவிர சிகிச்சையில் இருக்கின்றவர்கள் 1 லட்சம் ரூபாய், அடிப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய், கட்சியின் சார்பாக 25,000 ரூபாய் அடிப்பட்டவர்களுக்கு என்று தன்னுடைய கரங்களாலே வழங்கி என்னிலையும் தன்னிலையும் மறக்காது ஒரு நல்ல மனிதனை இந்த நாடு முதலமைச்சராக பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். மாண்பு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், இந்த நிகழ்வில் அரசியல் பார்க்க வேண்டாம். ஆம், அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அதிமுகவை சார்ந்தவர், அந்த ஒன்றிய குழு கவுன்சிலர் பிஜேபியை சார்ந்தவர், அங்கே இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று இவர்கள் 3 பேரும் சேர்ந்து பணியாற்றினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற நமது ஆட்சி அப்படிங்கிறது ஃபீல்டில் பிரதிபலிக்கிறது, இந்த ஹவுஸ்லையும் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய இந்த வேண்டுகோளை தான் இந்த நிகழ்வில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 199 மாண்புமிகு உறுப்பினர் கதிரவன் அவர்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு முன்பு 3 விதமான நன்றிகளை தெரிவித்து என்னுடைய விடையை அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, நடக்கக்கூடியாத ஒரு காரியம், ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் மேலவெளி ஊராட்சியில் இருக்கின்ற களிமேடு என்கின்ற கிராமத்தில் நடைபெற்றது. 94 வருடம் தொடர்ந்து நடந்த ஒரு தனி மடத்திற்கு சொந்தமான அந்த தேர் திருவிழா முடிகின்ற வேளையில் 3 மணி அதிகாலையில் இது போன்ற நிகழ்வு, 3 மணியிலிருந்து 3:10 இந்த நிகழ்வு நடந்தது என்று சொன்னாலும் 5 மணிக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடமிருந்து தொலைபேசியிலே எங்களை தொடர்பு கொண்டார். உடனடியாக நீ அங்கே சென்று அங்கே இருக்கின்ற பணிகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார். அதற்கு முன்பு பல்வேறு அதிகாரிகளை அவர் தொடர்பு கொண்டு அதற்கான உத்தரவுகளை அவர் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னாலும் இந்த 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் அதிகாரிகள் அவர்களை தொடர்பு கொள்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகின்றது. நீ முன்கூட்டியே செல், நான் இங்கே இரங்கல் தீர்மானத்தை நானே வாசித்துவிட்டு என்ன நிவாரண உதவி அதை அறிவித்து விட்டு நானும் வருகிறேன் என்று சொன்னார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நேரடியாக அங்கே சென்றோம். நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நந்துரை சந்திரசேகன் அவர்கள், அண்ணன் நீலமேகம், அங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள்லாம் நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த மார்ச்சரியிலே குழந்தைகளும் ஏறத்தாழ 11 சடலங்கள் அந்த மார்ச்சரியில் இருந்தது. 11 மாதமாக நான் பல பள்ளி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல பள்ளி மாணவர்களுக்கு நான் பாராட்டுகளையும் மெடல்களையும் மாலைகளையும் சூட்டியிருக்கின்ற சொன்னாலும் அந்த மார்ச்சுரையில் நான் வைத்த முதல் மாலை 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பள்ளி மாணவர். அங்கே இருக்கின்ற அந்த 11 சடலத்தையும் பார்த்துட்டு நான் முதலமைச்சரிடம் சொன்னேன், நீங்கள் ஜிஹெச்சுக்கு மட்டும் வந்தால் போதும், எல்லா உடலுக்கும் இங்கே நீங்கள் மாலையை வைத்து விடலாம் என்று சொன்னேன். முதலமைச்சர் இல்லை இல்லை, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக சென்று அந்த உறவினர்களுக்கு நான் ஆறுதல் சொன்னால்தான் என்னை நானே ஓரளவுக்கு தேர்த்தி கொள்ள முடியும் என்று சொன்னார். அந்த வகையிலே அந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட அந்த 11 சடங்களுக்கும் நேரடியாக நடந்து சென்று தன் கையாலே அரசாங்கம் வழங்குகின்ற அந்த 5 லட்சம் ரூபாய், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய், அரசாங்கம் சார்பாக தீவிர சிகிச்சையில் இருக்கின்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அடிப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய், கட்சியின் சார்பாக 25,000 ரூபாய் அடிப்பட்டவர்களுக்கு என்று தன்னுடைய கரங்களாலே வழங்கிவிட்டு நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது பல காரணங்களுக்காக விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பலர் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்ட பொழுது ஒவ்வொரு வீடு வீடாக, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அந்த தெரு தெருவாக அடைந்து அவர்களுக்கு நிதி உதவியும் ஆறுதலையும் சொன்னவர் உடன் கூட இருந்தவன் நான். இன்றைக்கு முதலமைச்சராக அதே பணி.
என்னிலையும் தன்னிலையும் மறக்காத ஒரு நல்ல மனிதனை இந்த நாடு முதலமைச்சராக பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய HRNC மினிஸ்டர் அண்ணன் உடனடியான காலம் தொடர்பு கொண்டு சொன்னார், இது ஒரு தனி மடத்துக்கு சொந்தம் என்று சொன்னாலும் இனி இது போன்று நடக்காமல் நம்முடைய HRNC கமிஷன் மூலமாக இது கண்காணிக்கப்படும் என்று ஆறுதலை சொன்னார். நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் உடனடியாக தொடர்பு கொண்டு வேறு என்னென்ன சிகிச்சைகள்லாம் உனக்கு தேவைப்படும் என்று சொல், உடனடியாக அதை செய்து தருகின்ற அந்த ஆறுதலை சொன்னார். நடந்ததுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்வதற்கான எல்லா முயற்சியும் செய்வோம் என்று நம்முடைய ஹானரபிள் இபி மினிஸ்டர் அங்கே இருக்கின்ற இபி சேர்மன் உடனடியாக அங்கே அமைச்சு வைத்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் வருகை தந்த நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் வரும்போது என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், என்னென்ன தகவலை நீ தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை சொன்னார். உடன் வந்த நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் ஐயா TRB அவர்களும் உடன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக, அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் SSP அண்ணன் உள்ளிட்ட எல்லோருமே ஒரு ஆறுதலாக இருந்தார்கள். உடனடியாக ஒரு ஒன்மேன் கமிஷன் அமைக்கப்பட்டு நம்முடைய குமார் ஜெயந்த் இருக்கின்ற வருவாய்த்துறை செக்ரட்டரி மூலமாக ஒரு கமிஷனை இன்றைக்கி வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நியமித்திருக்கு. அதற்கு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், இந்த நிகழ்வில் அரசியல் பார்க்க வேண்டாம். ஆம், அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அதிமுகவை சார்ந்தவர், அந்த ஒன்றிய குழு கவுன்சிலர் BJP சார்ந்தவர், அங்கே இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து பணியாற்றினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற நமது ஆட்சி அப்படிங்கிறது ஃபீல்டில் பிரதிபலிக்கிறது, அது இந்த ஹவுஸ்லேயும் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய இந்த வேண்டுகோளை தான் இந்த நிகழ்வில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது நன்றி என்பது மூழ்கி முத்தெடுத்து கொண்டு மேலே வரும் முத்துவேலர் பெற்றெடுத்த முத்தமிழறிஞர் கலைஞரவுடைய பிறந்தநாளாம் June 3 அரசு விழாவாகவும் நம்முடைய ஓமந்துரார் தோட்டத்தில் அவருக்கென்று ஒரு தனி ஒரு முழு உருவ சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்ற தமிழக அரசிற்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய இயக்கத்தினுடைய முதன்மை செயலாளருடைய சார்பாகவும் திருச்சி தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவது நன்றி என்பது எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இன்றைக்கு பொது மருத்துவம் பல் மருத்துவத்தில் சேர இருக்கின்ற மாணவர்களுக்கு நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய சீரிய ஏற்பாட்டில் அனைவருக்குமே ஒரு கையடக்க கணினி சிலபஸோட கண்டென்ட்டையும் அதில் பதிவேற்றம் செய்து இன்றைக்கு வழங்கியிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற துளையாநத்தம் என்கின்ற ஊராட்சியில் ஜம்புநாதபுரம் என்கின்ற அந்த கிராமத்திற்கு ஒரு நூலகம் தேவை என்கின்ற அவருடைய வேண்டுகோளை வைத்திருக்கின்ற, ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பகுதி நேர நூலகம் அமைக்கப்பட வேண்டும், அது தரம் உயர்த்தப்பட்டு ஊர்ப்புற நூலகமாக பிறகு கிளை நூலகமாக பிறகு முழு நேர கிளை நூலகமாக அது அமைக்கப்பட வேண்டும். அதுபோன்ற விண்ணப்பம் எதுவும் அவருடைய அந்த கிராமத்திலிருந்து வரவில்லை. அப்படி வருகின்ற பட்சத்தில் அதை கலந்து ஆலோசித்து, ஏன்னா அதற்கென்று சில நிபந்தனைகள் நம்முடைய அரசாங்கம் விதிக்கப்பட்டிருக்கின்றது, அதெல்லாம் பூர்த்தி செய்கின்ற பட்சத்தில் அதையும் நாங்கள் வந்து செய்து கொடுப்போம் என்பதை தங்கள் மூலம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய என்னுடைய அறைக்கு வந்து இந்த மூன்று விஷயமாக நான் நன்றி சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு அந்த அனுமதியும் வழங்கி இந்த கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்கின்றார் மாண்புமிகு உறுப்பினர் கதிரவன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் உலகமே போற்றும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் மாண்புமிகு முதல்வர் சீரிய ஆட்சியில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் துளையாநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட ஜமுனாதபுரம் கிராமத்தில் வசிக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இளைஞர்கள் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள ஏதுவாக இவ்விடத்தில் நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டுமாய் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 நூலகங்கள் இருக்கின்றது. சொந்த கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நூலகம் இருக்கின்றது. இலவச கட்டிடமாக இருக்கின்றதில் ஒரு 6 நூலகம் இருக்கின்றது. வாடகை கட்டிடத்தில் ஒரு நூலகம் என்று கிட்டத்தட்ட 14 நூலகங்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை சுற்றியே இருக்கின்றது. அவர் கேட்டது போல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசாங்கத்துக்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றது. ஒரு இலவச கட்டிடத்தில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டிடத்தை நம்முடைய நூலக ஆணைக்குழுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அதேபோன்று வருங்காலத்தில் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் 5 சென்ட் இடத்தை நீங்கள் இலவச பத்திரப்பதிவாக அந்த நூலக ஆணைக்குழுக்கு வழங்க வேண்டும். புரவலர்களாக 1000 ரூபாய் கட்டி ஒரு 2 பேர் இருக்க வேண்டும். அதேபோன்று 20 ரூபாய் சந்தாவை கட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர்ஸ் அதில் வந்து பதிவு செய்திருக்க வேண்டும். ஒரு 2000 ரூபாய் மதிப்பிலான தளவாடங்கள் இருக்க வேண்டும் என்று
பல விதிமுறைகள்லாம் இருந்திருக்கின்றது. ஆக இதுக்கு உட்பட்டு அது வருங்கின்ற பட்சத்தில் அவர்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற நம்முடைய துறை அதிகாரம் மூலமாக தொடர்பு கொண்டு அது சாத்தியப்படும் என்பதை கண்டிப்பாக அமைத்து தரப்படும் என்பதை தங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கதிரவன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விதிகளை நூல்கள் தரும் மதியால் வெல்லலாம் என்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நூலகத்தை நிச்சயம் அமைத்து தருவார் என்ற நம்பிக்கை கொள்கிறேன். நூலகத்துடன் சேர்த்து பள்ளி கட்டடம் தொடர்பான ஒரு முக்கிய கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். எனது தொகுதியான மணச்சநல்லூருக்கு உட்பட்ட கரியமாணிக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள சிறுகாம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 420 மாணவர்களும் 430 மாணவிகளும் என 20க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இருந்து படித்து வருகின்றனர். இங்கு 26 வகுப்பறைகள் தேவை, ஆனால் 14 வகுப்பறைகள் மட்டுமே இருக்கின்றன. எனவே புதிதாக 12 வகுப்பறைகள், 2 ஆய்வகங்கள் மற்றும் கழிவறைகளை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய ஐயா பேராசிரியருடைய பெயரில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாடு திட்டம்ங்கிறது தனியாக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அது எந்தெந்த பள்ளி என்று அதை என்னிடம் எழுதி தரும்போது கண்டிப்பாக அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி நூலக அவரே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நல்ல மிகப்பெரிய கல்வி செய்து கொண்டிருக்கின்றவர். அவரே கட்டித்தரலாம் கூட நம்முடைய முன்னவர் சொல்லிக்கார். இருந்தாலும் துறையின் சார்பாக நாங்கள் வந்து அதை கலந்து ஆலோசித்து அதுக்கு என்னென்னு தெரியும். அதே போட்டு நம்முடைய நூலகத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொன்னால் உண்மைதான். அந்த ஜம்புநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4200 பேர் வந்து மக்கள் தொகை இருக்கின்றது. 3000 பேர் படித்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 1200 பேர் படிக்க வேண்டியவர்கள், எழுத தெரியாதவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் சரி செய்கின்ற பணியில் எங்களுடைய துறையை ஈடுபடும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.